மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட டிஐவை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் லக்ஷ்மி பிரியா அப்படின்றவங்க கையிலேயே எப்படி டோர்மேட் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டோர் மேட் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பின் இருந்தால் போதும் இது செய்கிறதுக்கு. இதுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளாத்ஸு, காட்டன், பனியன், சிந்தட்டிக், நீ எந்த மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளவுஸ் பீஸ், சுடிதாரோட ஷாலு, அதுக்கப்புறமா சுடிதார் இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை தோ இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஒரு கை அளவுக்கு இருந்தால் போதும் அதோட அளவு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ப்ளவுஸ் பீஸுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீட்டை வாக்கில் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணாலும் சரி இல்லை கிழிச்சிக்கிட்டாலும் சரி எடுத்து வச்சுக்கோங்க. தென் நமக்கு தேவைப்படுறது ரெண்டு சேஃப்டி பின், தென் வந்துட்டு ஊசியில் வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம டோர்மேட் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சதில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற கிளாத்தை தோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக புரியணும் அப்படின்றதுக்காக நிறைய எடிட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் தோ இந்த கேப்பில் இப்படி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாட் ஒன்று கிடைக்கும். இந்த நாட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு 10 நாட் போட போகிறோம். அது பார்க்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாத்தை வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. ரைட் சைடில் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி சுருட்டிட்டு நம்ம எடுத்து வச்ச சேஃப்டி பின்னை ஒரு பின்னை வந்து இந்த எண்டில் வந்துட்டு குத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாட் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி நம்ம 10 நாட்ஸ் போட போகிறோம். இதோ இந்த மாதிரி கிளாத்தை வந்துட்டு போட்டு நம்ம இந்த சேஃப்டி பின்னை உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாட் வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாட் வந்துருச்சு. இந்த போடுற நாட்டை நம்ம ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. இப்போ செகண்ட் நாட் போடுறேன் பாருங்கள், அதே மாதிரி தான். இந்த மாதிரி போடும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாத் வந்துட்டு நமக்கு வந்துட்டே இருக்கணும். அதோட சேர்த்து தான் நம்ம நாட் போடுறோம். கவனிங்க, இப்போ 3rd நாட் போட போகிறேன். இப்போ 3rd நாட் போட்டுட்டேங்க. அடுத்து 4th நாட் போட போகிறேன். இப்போ 4 நாட் நான் போட்டுட்டேன். நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 5th நாட் போட்டுட்ருக்கேன். இப்போ 5 நாட்ஸ் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை தீந்து போச்சு, அதனால இந்த பின் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட இன்னொரு ப்ளூ கலர் கிளாத் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஈஸி மெத்தட், அதனால நான் இது உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி கிளாத்தை வந்துட்டு நல்லா சுருட்டிட்டு ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு 4-5 நாட் போட்டு இந்த நூலை வந்துட்டு கட் பண்ணிடலாம். அப்போது இந்த துணி வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிரும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த துணியோட எண்டில் சேஃப்டி பின்னை குத்தி வச்சுக்கலாம். தென் சேம் ப்ராசஸ் தான், அதே மாதிரி நம்ம வந்துட்டு நாட்ஸ் போட்டுக்க போகிறோம். மொதல் 5 நாட் போட்டு முடிச்சிட்டோம். லெஃப்ட் சைடில் வர கிளாத்தும் தீர தீர இதே மாதிரியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம ஊசியில் நூல் கோர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது 6th நாட் நான் போட்டுட்ருக்கேன். போடுற நாட்லாம் எவ்வளோ லூஸாக போடுறேன் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இது 7th நாட். செவன் நாட் போட்டதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேப் வந்துட்டு நமக்கு கம்மியாயிடுங்க. ஒரு பூ மாதிரி நமக்கு வரும். இதோ இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுத்த நாட் போட்டுக்கலாம். இனி 3 நாட் நம்ம போடணும். இது வந்துட்டு 8th நாட். அடுத்து 9th நாட்டும் நான் போட்டுட்டேன். இப்போ 10th நாட் நம்ம போட போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி
நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி இழுத்துக்கலாங்க. எதுக்காக இழுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் நமக்கு ஓட்ட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா இழுத்துக்கலாம். இப்போ இழுத்ததுக்கப்புறம் பாருங்கள், சென்டரில் கேப் இல்லை. இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்கு உள்ளே நம்ம இந்த 10th நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்றதுக்கு அடையாளமாக நான் இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் குத்தி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேப் இருக்கும், நம்ம நாட் போட்டதெல்லாம் வந்துட்டு கேப் கேப்பாக அந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்குங்க. இந்த ஹோல்ஸ்குள்ளேலாம் நம்ம வந்துட்டு இப்போ விட்டு விட்டு எடுத்துக்க போகிறோம் எப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஹோல், அதாவது பக்கத்துலேயே ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோல்குள்ளே நான் விட்டு எடுத்துக்கிறேன். மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ஹோல்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸ் தான் நம்ம இந்த மேட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வரப்போகுது. இப்போ பாருங்கள், அடுத்த ஹோலில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே அந்த பின் நம்ம குத்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட செகண்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி பக்கத்தில் பக்கத்தில் ஹோல்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் பக்கத்தில் வந்துட்டு ஹோல்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் போடுற நாட் வந்துட்டு கொஞ்சம் லூஸாகவே போடுங்க, ரொம்ப டைட்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த பக்கத்து ஹோல்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பின் கிட்ட நம்ம வந்துட்டோம். அப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ்லேயும் இதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் பின் அந்த இடத்துல குத்தி வச்சுக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு அடையாளத்துக்காக தான், குத்தி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதே மாதிரியே 3rd ரவுண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் அப்ளை சொன்ன மாதிரியே இந்த கிளாத் வந்துட்டு தீர தீர நம்ம கிளாத் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ எனக்கு இந்த பின் குத்தியிருந்த கிளாத் வந்துட்டு தீந்துருச்சு, அதனால இன்னொரு கிளாத் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த டோர்மேட் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங் போடுற ரவுண்ட்லாம் வந்துட்டு காட்டன் கிளாத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிந்தட்டிக் கிளாத்தில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹோல்ஸ்லாம் வந்துட்டு டக்குன்னு தெரியாது, ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் காட்டன் கிளாத்லேயே நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 3rd ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பின் குத்தி வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் ஒரு கிளாத் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தும் நமக்கு தீந்துருச்சுங்க. அந்த கிளாத்தும் தீர தீர நம்ம ரைட் சைடில் இருக்கிற கிளாத்தை எப்படி இன்சர்ட் பண்ணுறோமோ அதே மெத்தடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாத்தையும் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் 4th ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ 4th ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், 5th ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. 5th ரவுண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 6th ரவுண்டை நம்ம எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்குள்ளே 2 நாட், அடுத்து ஒரு ஹோல்குள்ளே 1 நாட், மறுபடியும் 2 நாட், மறுபடியும் 1 நாட், இந்த மாதிரி நம்ம போட போகிறோம். 2-1-2-1 அப்படின்ற ப்ராசஸில் நம்ம போட போகிறோம். அப்படின்ற ப்ராசஸில் நம்ம 3 ரவுண்டு பண்ணிக்க போகிறோம். அதாவது 6th ரவுண்டு, 7th ரவுண்டு, 8th ரவுண்டு, இந்த 3 ரவுண்டு வந்துட்டு இந்த ப்ராசஸில் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு ரவுண்டு மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஹோல்குள்ளே இப்போ நான் 1 நாட் போடுறேனுங்களா, இப்போது அதே ஹோல்குள்ளே இன்னொரு நாட் நான் போட்டுக்கிறேன். அப்போது ஒரு ஹோல்குள்ளே 2 நாட் போட்ட மாதிரி இப்போது பக்கத்தில் இருக்கிற ஹோல்குள்ளே ஒரே ஒரு நாட் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ஹோலில் 2 நாட் போட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஹோலில் 1 நாட் போட்டுக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரியே 6th ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிற கிளாத் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு, எனக்கு அந்த ப்ளூ கிளாத்தே வந்துட்டு தீந்துருச்சுங்க, அதனால் வேறு கலர் கிளாத் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாத்தில் வந்துட்டு இன்னும் தீரலை, அதுவும் தீந்ததுக்கப்புறமா இந்த ப்ரௌன் கலர் கிளாத்தை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது சேம் அதே ப்ராசஸ் தான், ஒரு ஹோலில் 2 நாட், இன்னொரு ஹோலில் 1 நாட்.
இதே ப்ராசஸில் நம்ம வந்துட்டு 3 ரவுண்டு போட்டுக்க போகிறோம். இப்போ 6வது ரவுண்டு 7வது ரவுண்டு 8வது ரவுண்டு இந்த 3 ரவுண்டுக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரி 2-1 2-1 அப்படின்ற ப்ராசஸில் சுற்றிட்டேங்க. இப்போது அடுத்து வர ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹோல்க்குள்ள ஒரு நாட் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். எதுக்காக அந்த 2-1 2-1 அப்படி நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அது எதுக்காக பண்ணினோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர் மேட் வந்துட்டு சுருங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி குழியாட்ட வராமல் நல்லா ஸ்டிஃபாக சுருங்காமல் இருக்கும், அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இப்போது அந்த ப்ரௌன் கலர் கிளாத்தும் தீந்துருச்சு, அதனால் பிங்க் கலர் கிளாத் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி மற்ற ரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வர ரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக டோர் மேட் வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் போட்டுக்கலாம். எத்தனை ரவுண்டு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தாங்க. இப்போ அந்த பிங்க் கலர் கிளாத்தும் தீந்துருச்சு, அதனால் ப்ளூ கலர் கிளாத்து, இது என்னோடய சுடிதார் டாப்போட கிளாத்துங்க, இந்த கிளாத் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 13-14 ரவுண்டு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இந்த ரைட் சைடில் பின் குத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கிளாத் வந்துட்டு எனக்கு முடிஞ்சிருச்சு, அதாவது ப்ளூ கலர் கிளாத் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அதனால் பின் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாத்தையும் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த டோர் மேட்டோட சைஸும் எனக்கு போதும்னு தோணுச்சு, அதனால் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி 2-3 நாட் வந்துட்டு நல்லா இருக்க போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறலாம். இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் மெத்தடுங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு மெத்தடுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரியே 2-3 நாட் போட்டதுக்கப்புறமா இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி திருப்பி இந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கையிலேயே. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணினாலும் நமக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வரும். நார்மல் நாட் போட்டு விட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம கடையில் வாங்குகிற மேட் விட இந்த மேட் வந்துட்டு நல்ல திக்னஸாக இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், நல்ல கிரிப்பாகவும் இருக்கும். வேஸ்ட் கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ரீயூஸ் பண்ணலாம். இந்த 2 மேட்டுமே வந்துட்டு நான் செஞ்சது தான். வேஸ்ட் கிளாத்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த 2 மேட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், செகண்ட் இப்போ நான் செஞ்சு காமிச்ச மேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் வந்துட்டு தாராளமாக நம்ம துடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி மேட் வீடியோஸ் வந்துட்டு 3 வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க்ஸ்லாம் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பை பை.